அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் மூப்பா சிவசரவணன், நிறுவனர், தலைவர், மகாத்மா சமூக நல அறிவியல் இயக்கம். இந்த இயக்கத்து மூலமாக நாங்கள் வரப்போகிற தேர்தலை பற்றி தான் நம்ம சொல்ல போகிறோம். நாட்டுக்கு நன்மை அளிக்கக்கூடிய மக்களுடைய வளத்தையும் நலத்தையும் பார்க்கக்கூடிய இந்த தேர்தல். இப்போ ஒரு 110 கோடி மக்கள் அனைவருமே வாக்களிக்க வேண்டிய சூழ்நிலை இப்போ இருக்குது. ஆனால் இந்த தேர்தலில் நம்ம ஏன் வாக்களிக்கணும் என்று ஒன்று பார்க்கணும். இந்த மக்களுக்கும் ஆட்சியாளருக்கும் நம்மை நாமே ஆட்சி செய்து கொள்வதற்கு இது ஒரு வாய்ப்பு, இது உங்களுடைய பங்களிப்பு. இதுக்காகத்தான் தாதாபாய் நவ்ரோஜி, பாலகங்கா திலகர், வ.உ. சிதம்பரம் பிள்ளை, சத்யமூர்த்தி, தந்தை பெரியார், எத்தனையோ தலைவர்கள் நம்ம நாட்டுக்காக உழைச்சி, நம்ம நாட்டுக்காக தியாகம் செய்து வெள்ளக்காரன் வெளியேற்றி இங்கே சுதந்திரம் வாங்கி கொடுத்துருக்காங்க. அதுக்கு காரணம் நம்மை நாமே ஆளணும். நம்மை நாம்னா நாட்டு மக்கள் எல்லோரும் வாக்களித்து பிரதிநிதியை தேர்ந்தெடுத்து அந்த பிரதிநிதி டெல்லிக்கு போய் மத்தியில் ஆட்சி செய்யணும். அப்போ இந்த ஆட்சி செய்யும்போது எல்லாருக்குமே எல்லாமே கிடைக்கக்கூடிய அளவிற்கு மக்களுடைய எல்லா வளங்களும், விவசாயி, தொழிலாளி, மாணவர்கள், இளைஞர்கள் அனைவருக்குமே நல்லது நடக்கணும். அதுக்கு இந்த தேர்தல் மிக 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 முக்கியமான ஒன்று. இதில் ஒரு முக்கியமான என்ன சொல்லணும்னாக்கா, மோகன முத்து மோகன வடின்னு ஒரு பொண்ணுங்க. அந்த பொண்ணு நம்ம கட்டபொம்மன் வாழ்ந்த ஊரில் பாஞ்சாலங்குறிச்சியில் இருந்திருக்கு. அந்த பொண்ணுக்கு 15 வயசு தான். அப்போ அங்கே இருக்கிற வெள்ளக்கார தோரை இருக்கிறவங்க எல்லாரையும் கொடுமைப்படுத்தினான். ஆனால் அவனை தட்டி கேட்கவோ அல்ல அவனை கொலை பண்ணவோ யாருமே முன் வரல. அப்போ அந்த பொண்ணு எழுந்தி யாருமே இங்கே ஆம்பளைங்க இல்லையான்னு கேட்டாங்க. அப்போ அந்த பொண்ணு எல்லாருமே திட்டினாங்க, ரொம்ப நீனா இப்படி பேசுகிற பொண்ணாக இருந்ததுன்னு. அது திட்டிட்டு அந்த கூட்டம் கலைஞ்சிச்சு. மரணத்து 2 நாள் அந்த பொண்ணு அந்த ஊர்லேயே காணோம். எங்கெங்கே தேடி பார்த்தாங்க அந்த பொண்ணு காணோம். அப்போ ஒரு நாள் காட்டில் ஒரு முனிவர் உட்காந்துருந்தார், தாடிலாம் வச்சுக்கணும். அப்போ அந்த வெள்ளக்கார பேனர்மேன் ஒருத்தர் குதிரையில் வந்துருக்கிறான், சூப்பர்னர் போலீஸ், அந்த காவல்துறை அதிகாரி. அந்த அதிகாரி வரும், அந்த காட்டு வழி வரும்போது ஒரு சாமியாரை பார்த்துட்டு, இந்த காட்டில் சாமியாரிப்பா இல்லையே யாருன்னு இறங்கி கிட்ட போய் கையை பிடிக்கிறான். அப்போ கையை பிடிச்ச உடனே அந்த சாமியார் ஏஞ்சி நிற்க உடனே தாடி கீழே விழுந்துருச்சு. கடைசியில் அந்த மோகன முத்துடி பொண்ணு. அந்த பொண்ணை பார்த்த உடனே அந்த வெள்ளக்காரனுக்கு ஒரு காதல் வந்து, உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நீ இங்கே அரண்மனைக்கு வரியான்னு கேட்டிருக்கான். அப்போ அந்த பொண்ணு சொல்லிச்சு, நான் நாளைக்கு வரேன், நீங்கள் நாளைக்கு இங்கே வாங்க அப்படின்னு கூப்பிட்டுருக்கு. மரணத்து அந்த அதிகாரி அங்கே வந்த உடனே, எனக்கு உங்கள் கூட பேசணும், இந்த துப்பாக்கிலாம் எனக்கு சொல்லிக் கொடுங்க அப்படின்னு உடனே துப்பாக்கி எடுத்து இப்படிலாம் சுடணும், வேட்டையாடணும் அப்படின்னு அந்த துப்பாக்கியை காட்டுறாரு. அப்போ அந்த துப்பாக்கி வாங்கி விளையாட்டாக வாங்கி அந்த வெள்ளக்காரனை சுட்டு 3 குண்டு அவனை சுட்டுட்டு அந்த துப்பாக்கியில் இருக்கிற கத்தி எடுத்து அவன் கழுத்தை அறுத்து அந்த துப்பாக்கி முனையில் அவனுடைய தலையை வச்சுக்கின்னு அந்த ஊர் முழுக்க வந்தான் அந்த மோகனமுத்தோடு. அங்கே யாராலும் முடியாத ஒரு பொண்ணு, 15 வயசு பொண்ணு மோகனமுத்துவடிவு, அந்த வெள்ளக்கார துறையை, வெள்ளக்கார போலீஸ்காரனை கொலை பண்ணி அவன் தலையை சொருவின்னு நான் அந்த சுற்றி வந்தா பாருங்கள். அந்த தேசப்பற்று எதுக்காக பண்ணாங்க? நம்ம நாமே ஆளணும். யார் இந்த வெள்ளக்காரன் அப்படின்னு அவனை கொலை செஞ்சாங்க. ஆனால் அதுக்கப்புறம் அந்த பொண்ணுடைய வரலாறே இல்லை. இது மாதிரி எத்தனை வரலாறுங்க. பகத்சிங்லாம் அன்றைக்கி 1919 12 வயசில் வந்து ஜாலியன் வாலாபாக்க ரத்தம் படுகொலை நடந்தவுடனே அந்த மண் எடுத்து பாட்டிலில் போட்டு வீட்டில் வந்து அந்த மண்ணை காட்டுறான் பெத்தவங்கிட்ட, தாய் தந்தைக்கிட்ட. இந்த மண் வீரம் செறிந்த மண்ணுமா, நான் ஒரு நாள் வெள்ளக்காரனை இங்கேருந்து விரட்டுவேன்னு சொல்லிட்டு வீரம் தெரிந்து பேசுகிறான். அங்கே இதெல்லாம் எதுக்காக நான் சொல்கிறேன்னாக்கா, அந்த தியாகம் செஞ்சவங்களை நம்ம நினச்சி பார்த்துட்டு யாருமே எதையுமே எதிர்பார்க்காம பணமோ பொருளோ அந்த ஜாதியோ மதமோ இதையெல்லாம் பார்க்காம வாக்களித்து இந்த நாட்டுக்கு நல்ல தலைவர்களை, நல்ல பிரதிநிதிகளை நாம் பாராளுமன்றத்துக்கு அனுப்பிச்சோம்னா இந்திய நாடு, நம் நாட்டு மக்கள் எல்லோரும் நல்லா இருப்பாங்க. ஆகவே நீங்கள் இந்த தேர்தலில் வரப்போகிற இந்த 2019 ஏப்ரல் 18 நடைபெறுகிற தேர்தலில் எல்லோரும் ஓட்டு போடுங்க, எல்லோரும் நேர்மையாக ஓட்டு போடுங்க. நல்ல தலைவர்களை,
நல்ல பிரதிநிதிகளை, நல்ல பிரதம மந்திரியை தேர்ந்தெடுத்தா நம்ம நாடு வளம் பெறும். நம்ம தலைவர்களும் நம்ம தேசத்தலைவர்களும் வானத்திலிருந்து இந்திய மக்களை வாழ்த்துவாங்கன்னு கூறி நன்றி, வணக்கம்.